ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கௌரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாதுகாப்பான லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரி மற்றும் 3 வருட வாரண்டியுடன் ரூபாய் 68,990 மட்டுமே. தொடர்புக்கு 9600280098. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் அவரது சிலைக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி, தமிழக காங்கிரஸ் தலைவராக பணியாற்ற முழு தகுதி உடையவன் நான் என்று கருதுகிறேன். அதற்கு ஆவலாகவும் உள்ளேன். 2024 தேர்தலில் அதிக வாக்கு திமுக கூட்டணிக்கே இருக்கும். இந்துத்துவ வாடை அடுத்த தேர்தலில் இருக்காது. 2024 தேர்தலில் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்சநீதிமன்றமே பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து விளக்கம் கேட்டுள்ளதாகவும், காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமம் தொடக்க விழாவில் தமிழை குறித்து புகழ்ந்து பேசிய மோடி தமிழ் மொழிக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என மோடி கூறினார். ஆனால் தற்போது 71,000 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். 2024 தேர்தலை கருத்தில் கொண்டுதான் அவ்வாறு செயல்படுகிறார் என கடுமையாக விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது குழந்தை நபியா சுல்தானாவை அதே மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஆரிஃப் மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரும் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியரை தாக்கி கடத்தி சென்றுள்ளனர். இது தொடர்பான CCTV காட்சிகளை வைத்து காவல் நிலையத்தில் பள்ளி நிர்வாகமும் உறவினர்களும் புகார் கொடுத்துள்ளனர். மாணவியை கடத்தி சென்றவர்கள் மீது 3 நாட்களாக போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்கில் நடந்து கொள்வதாக காவலர்களுடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படவுள்ளதை அடுத்து இந்த விமான நிலையத்திற்காக சுமார் 4500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படவுள்ளது. அரசு புறம்போக்கு நிலங்கள் போக 2000 ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலங்களும் 2,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் கையகப்படுத்தப்பட உள்ளன. இதற்கு 12 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, பரந்தூர் விமான நிலையத்தின் வருகையால் கோவை, திருச்சி, மதுரை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பிற விமான நிலையங்களும் வளர்ச்சி அடையும் என தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் பள்ளி கட்டிடம் புலன் விசாரணைக்கு தேவைப்படுகிறதா என விளக்கம் அளிக்க CBCIDக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, மாணவி மரணம் குறித்த புலன் விசாரணை இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்பதால் சம்பந்தப்பட்ட A பிளாக் கட்டிடம் விசாரணைக்கு தேவைப்படலாம் என தெரிவித்தார். மேலும் வழக்கு விசாரணை முடியும் வரை பள்ளியை திறக்க அனுமதிக்க கூடாது என மாணவியின் தந்தை தரப்பு வழக்கறிஞர் சங்கரசுப்பு தெரிவித்தார். இதையடுத்து CBCID புலன் விசாரணை எப்போது முடித்து குற்றப்பத்திரிகை எப்போது தாக்கல் செய்யப்படும் என அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 30 தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். சேலம் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டவர்களின் மேல்முறையீட்டு மனு இன்று நீதிபதிகள் ரமேஷ், ஆனந்த்ராஜ் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் முன் ஆஜரான ஸ்வாதி, அந்த வீடியோவில் இருப்பது நான் இல்லை என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார். இதில் கோபமடைந்த நீதிபதிகள் ஜாதியை விட உண்மை முக்கியம் என தெரிவித்தனர். மேலும் ஸ்வாதி வரும் 30 தேதி மீண்டும் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கூத்தனப்பாலை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலைக்காக வட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்கள் அழைத்து வரப்படுவதாக கூறப்பட்டது. இதற்கு தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா GMR தொழில் பூங்காவில் 500 ஏக்கர் பரப்பில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் நிறுவப்பட்டு வருகிறது. தங்கள் நிறுவனத்தில் 80% பணியிடங்களுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை நியமிக்க நிறுவனம் உறுதியளித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் மின்கட்டண விவகாரத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மின்சாரத்துறையை அணுகி தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் அரசு மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகின்றன. ஆதார் எண் இல்லை என்றாலும் தற்போது கட்டணம் செலுத்தலாம், ஆனால் கண்டிப்பாக 100% ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம். மின்சாரத்துறையை சீர்திருத்தம் செய்யும் போது ஆதார் எண்ணை இணைத்தால்தான் மின்சார வாரியத்தை புதிய பரிமாணத்தோடு மேம்படுத்த முடியும் என கேட்டுக்கொண்டார்.